இவங்க இதுக்கு சரிபட்டு வரமாட்டாங்க. ஐயோ எங்க இந்த கேஷம் வர வரணுமா? வேற லைவ் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் என்ன பண்றதுல, நீ லைவ் கேன்சல் பண்ணியாச்சு என்ன பண்றதுன்னு. என்ன ப்ரோக்ராம் என்ன ஆரம்பிக்கலையா? டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? இப்போ 7:30 ஓடிட்டு இருக்கு. இல்லையே 7 தானே அது. யோ ஏற்கனவே அந்த பொண்ணு வந்ததுல தான் நீ பொண்ணு பாத்துட்டு இருந்தியா? அந்த பியூட்டி அது ஏதோ அழகு குறிப்பு சொல்றேன்ட்டு கண்ணு கீழே அதை போடு, கை கீழே இதை போடுச்சா, அதை போட்டு ஒருத்தன் பிரச்சனை ஆகி ஒரு பெரிய ரவுடி வந்து திட்டிட்டு இருக்கான். இதுதான் போய் சொல்றது, யாரோ சொல்றாங்க குறிப்பு கேட்டு வந்து தெரியாம சொல்லக்கூடாது. பாருங்க அழகு குறிப்புன்னு சொல்லிட்டு எனக்கு போமா ஏமாத்தி இருக்கு போல. சரியா சொல்லும் போது கவனிச்ச நீங்க எங்க அந்த பொண்ணையெல்லாம் கவனிச்ச மாதிரி இது. அதான் தம்பி சொன்னேன், பொண்ணை கவனிச்சனால அது சொன்னதை கவனிக்கல, இல்லைன்னா அப்பயே நான் ரிசல்ட் என்னன்னு சொல்லியிருந்தேன். முடி எப்படி வளருது அதுக்கு தடவை முடி நேற்று முடி வரதுக்கு அது வாங்கி தடவைனா முடி கடகலன்னு வரேன் சொன்னா அது இவன் தானே. ஒரு நிமிஷம் வேசப்பாடி ரொம்ப கோவப்படுறீங்க நீங்க. கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம். இது வந்து சேனல் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க, மக்கள் பாத்துட்டு இருக்காங்க, பிரச்சனை ஆயிடும். இந்த பொறுமையில எடுத்துக்க முடியாது. எனக்கு இப்பயே எனக்கு சொல்யூஷன் வந்தாங்க, புரியுதா? பரட்ட முடுங்க, இதான் விடுங்க. அப்புறம் பிள்ளைங்க எப்படியா கல்யாணம் பண்ணுவேன்? நீ பண்ண உங்க விஷயத்தை அதை வச்சு எப்படி அவன் சொல்லுவாங்க? எங்க தம்பி சொல்ற வாங்கி தருவேன். என்ன பாக்கவே இல்லையா?
தம்பி நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கலான்னு வந்தேன், நீ என்ன பேசவே விடல. அந்த பூண்டை நீ அங்க போய் எருவும் இருக்கு தெரியுமா, அங்கதான் அந்த இவங்க உட்கார லாவண்யா சரிபட்டு வரமாட்டாங்க.